जय जय शंकर हर हर शंकर தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி உயிர்நிலை. உத்தரமேரூர் சாசனத்தில் உள்ள எல்லா கிளாஸுக்கும் ஷரத்துக்களுக்கும் உயிர்நிலை அபீட்சகருக்கு அர்த்த சுத்தியும் ஆத்ம சுத்தியும் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சுத்தியாலும் இது தருகிற தர்ம சக்தியாலும் தீரத்தாலும் தான் மெகஸ்தனிஸ்தின் காலத்திலிருந்து நம் தேசத்தை பற்றி எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிற வெளிநாட்டவரெல்லாம் இந்திய நாட்டை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடியிருப்பது. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அபீட்சகர்கள் அர்த்த சுத்தியோடும் ஆத்ம சுத்தியோடும் இருக்க வேண்டும் என்பதோடு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை மெம்பர் ஆன பிற்பாடும் அவர்கள் இந்த சுத்தத்தை காப்பாற்றி கொள்ளும்படி கண்டிப்பு செய்து விதி வகுத்திருக்கிறார்கள். தப்பினால் மெம்பர்ஷிப் போய்விடும். மறுபடி தேர்தலில் அவர்கள் இடம்பெற முடியாது. அவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களை சேர்ந்தவர்கள்தான். இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். தற்போது பகிரங்கமாக குற்றவாளி என்று நிரூபணமானவரை தவிர எவரும் அபீட்சகராக நின்று ஒரு பொது சபை, நகரசபையோ, சட்டசபையோ, பார்லிமெண்ட்டோ எதுவோ ஒன்றில் அங்கத்தினராகிவிட முடியும். புத்திசாதியுரத்தால் கோர்ட்டுக்கு வராமலே இப்போது நடக்கிற மறைமுக குற்றங்களுக்கோ எல்லையே இல்லை. பெரும்பாலான குற்றங்களை நிரூபிக்க முடியாமல் பெனிஃபிட் ஆஃப் டவுட் குற்றவாளிதானா என்பதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட ஒருவனை விட்டுவிட வேண்டும் என்பதாக சந்தேகத்தின் சாதகமான பலனை வழக்குக்கு ஆளாகி இருப்பவனுக்கு கொடுத்து விடுவதில் பெரிய பெரிய தப்புகள் கூட சாமர்த்தியமாக பண்ணிவிட்டு சாட்சியம் போதவில்லை என்று தப்பிவிட முடிகிறது. பொலிட்டிக்கலாக அண்டர் கிரவுண்டாக போய் அராஜகமாக ரயிலை கவிழ்ப்பது, தண்டவாளத்தை பிடுங்குவது முதலானவற்றை செய்தாலும் அவை குற்றமாக வருவது இல்லை. சிவில் சைட்டிலும் அப்படியே பாலிடிக்ஸின் அடிப்படையில் சரியாக கணக்கு காட்டாமல் வசூல் செய்வது, சலுகை காட்டிய ஆதாயம் கையூட்டு என்றேனே அது பெறுவது ஆகியன குற்றமாக வராமலே வெகு கெட்டிக்காரத்தனமாக செய்யப்படுகின்றன. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.